ஜனாஸ்காரனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் தொடக்கத்தில் வீடியோ போடைக்கில் சாம்பிளுக்காக வேண்டி ரெண்டு கத்தரிக்கண்டு, ரெண்டு மிளகாக்கண்டு, மற்றது தக்காளி கண்டுகள் கொஞ்சம் வச்சு காட்டினான். அது இப்போ வளர்ந்துருக்குது, அதுதான் இப்போ பார்க்குறீங்க. பாருங்க, இது இயற்கை முறையில் இதுக்குரிய உரம், மற்றது இதுக்குரிய பூச்சி விரட்டிகள் கொடுத்து தான் இதை வளர்த்துருக்குறேன். எந்த ஒரு ரசாயன இதுக்கு பயன்படுத்த இல்லை, தனியாக இயற்கை முறையில் தான் இந்த கண்டுகளை நான் வளர்த்துருக்குறேன். இது வந்து சாம்பிளுக்காகத்தான் செய்ததுண்டா. இதில் என்ன நோய் பெருகுது, அந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தா அது கட்டுப்படுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மிளகாய், கத்தரி, தக்காளி என்று மூன்று விதமான பயிரையும் வச்சு அதுக்கு நான் மருந்து பசலை கொடுத்து கொண்டு வரேன். இது வரைக்கும் ஒரு விளையும் வேற இல்லை. இது சாம்பிளுக்காண்டி வச்சது. நான் அந்த கண்டு வைக்க உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்குறேன். இப்போ இப்படி வளர்ந்துட்டீங்க பாருங்க. இது வந்து இங்கே பாருங்க, தான் கத்தரி காய்ச்சும் இருக்குது, கத்தரிக்காய் காய்ச்சிட்டது. இதில் ஒரு புழு குத்தலோ ஒரு இதுவுமே இல்லை, இது வரைக்கும் புழு ஒன்று ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் முக்கியமாக கொடுத்த உரம் வந்து மீனமிலம். மீனமிலம் தான் நல்ல பச்சையாக இலையில பச்சையாக ஆக்கினது. ஒரு மஞ்சளாக இருந்தது கண் நாற்று வந்து பேருந்து நல் மீனமிலம் கொடுக்க கொடுக்க நல்ல பச்சையாக கரும்பச்சையாக வந்தது. இது வந்து நான் நாட்டு கத்தரி விதைகள் வந்து கண் நாற்று கொஞ்சம் கிடைச்சது, அதைத்தான் நான் அந்த கீழே நிலத்திலையும் வச்சுருக்கிறேன். இந்த சாடியில் வைக்கிறதுக்கும் நிலத்தில் வைக்கிறதுக்கும் வித்தியாசத்தையும் பார்க்கணும். அதுக்காக வேண்டி அந்த கத்தரி நாற்றுகள் நிலத்திலையும் வச்சுருக்கிறேன். மற்றதாவது நாட்டு கத்தரி, இது வந்து ஹைப்ரிட். ரெண்டின் வளர்ச்சியையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக வேண்டித்தான் நிலத்தில் வச்சதும் சாடியில் வச்சதும் மற்றது ஹைப்ரிட்டும் நாட்டு கத்தரி இன்றையும் ஒரே ஒரே விதமான பசலை, ஒரே விதமான பூச்சி விரட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கூடுதலாக இதில் வந்து வந்த பூச்சிகள் வந்து வெள்ளைப்பூச்சி, ஒரு மாவு பூச்சி என்று சொல்கிற ஒரு வெள்ளைப்பூச்சி வந்தது. அதுக்கு நான் வந்து வேப்பெண்ணையும் சவுக்கார கரைசலும் கொடுத்தேன். அப்புறம் ஒருக்கா 3G கரைசல் கொடுத்தேன், அதோடய அது இல்லாமல் போயிட்டது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு பூச்சி வந்து ருசின் பூச்சி ஒன்று காட்டுறோம் பாருங்க. அதில் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் தெரியுது இல்லை, இங்கே இருக்குது. இவர் தான் இவர் வந்து இல்லையே பாருங்க, இப்படி சாப்பிட்ருக்குறேன்னு அந்த பச்சையை முழுக்க சாப்பிட்ருவார். இவர் தான் இப்போ கத்திரியில் எங்களுக்கு வர பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு ஆளாக இருக்கிறார். இவர் ரெண்டு நாளாக இவரை நான் அடையாளம் கண்டிருக்கிறேன். இந்த இலையை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி அரிச்சு சாப்பிட்ருக்குறேன் ரெண்டு. இவரை நான் கண்டா கையால் நான் சிச்சால கொலை பண்ணிடுவேன். இதுக்கு வந்து கொடுத்தது வந்து இந்த நேற்று வந்து வேப்பெண்ணையும் சவுக்கார கரிசலும் சேர்த்து கொடுத்த நான் கொடுத்தும் ஆள் இருக்கிறார், ஒரு ஆள் தான் இருக்கிறார். இவரை இப்போ நான் கையால் தான் நாளை இல்லாமல் ஆக்க போகிறேன். பட் அங்கால நாங்கள் வச்சிருக்கிற கத்திரிகளையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் வச்ச கத்திரிகள் புல்லு வளர்ந்துட்டது. புல்லு வந்து இருக்கக்கூடாது, புல்லு வந்து எடுக்கணும். இனித்தான் புல்லெல்லாம் பிடுங்க போகிறோம். இந்த புல் ஆக சின்ன இருந்தது பிடுக்க முடியல. இதெல்லாம் வந்து வச்ச கண்டுகள் தான், இப்போ வச்ச கண்டுகள் தான். கீழே மஞ்சளாக இருக்குது. முதல் நாங்கள் நட்ட நேரம் மஞ்சள் இலையாக வந்தது. இப்போந்து நாங்கள் மீனமிலம் கொடுத்த பிறகு தான் இப்படி நல்ல பச்சையாக வருகுது. நான் மீனமிலம் எப்படி கொடுப்பேன்னு சொன்னேன், 5 நாளைக்கு ஒருக்கா மீனமிலம், மற்றது பூச்சி விரட்டி. அது ஒரு கணக்காக நான் லேசாக கொடுக்குறதுக்காக வேண்டித்தான் 5ஆம் தேதி மீனமிலம் கொடுத்தா, 1ஆம் தேதி மீனமிலம் கொடுப்பேன், 5ஆம் தேதி ஒரு பூச்சி விரட்டி கொடுப்பேன். பிறகு 15ஆம் தேதி வந்து ஒரு ஜீவாமிர்தமாக இல்லாட்டா பஞ்சகாவியாக கொடுப்பேன். பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு அடுத்த 5 நாளையால் திருப்பி ஒரு பூச்சி விரட்டி கொடுப்போம். அப்படி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இது வந்து 5 நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக வேண்டி 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி என்று அப்படி 5 நாளைக்கு ஒருக்கா ஒரு பூச்சி விரட்டி ஒரு உரமண்டு கொடுத்து கொண்டு வரேன். பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்கிறமண்டு. இதுக்குள்ள புல்லு நான் பிடுங்கிட்டேன், இப்போ தான் பிடுங்கி கொண்டு தான் பார்த்துட்டுருக்குறேன். நாங்கள் அலமிச்சம் பிடுங்கணும். இப்போ இவைக்குள்ள அந்த பூச்சி பிரச்சனை வர்றான். நான் இப்போ முதல் காட்டினேன் உங்களுக்கு, நேற்று தான் அடித்தேன் நாங்கள் வேப்பெண்ணையும் சவர்க்காரம் சேர்த்த கரைசல். அது எப்படின்னு சொன்னால், 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வேப்பெண்ணையும் 2 கிராம் சன்லைட் பவுடர்,
கலந்து கொடுத்த நாங்கள் அதான் கணக்கு, அந்த கணக்கின்படி தான் கலந்து இதுக்கு கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி அந்த பூச்சி இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பூச்சிகள் ஒன்றும் இல்லை. இனி பிறகு நாங்கள் இதை பூச்சல் இல்லாதபடியாக அடுத்த 5 நாளையால் நாங்கள் ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த 5 நாளையால் அக்னி அஸ்திரம் கொடுக்குறதா இருக்கிறோம். அப்படித்தான் மாற்றி மாற்றி தான் கொடுப்போம். ஒரே ஒரே விதமான பூச்சி விரட்டிகளை கொடுக்குறதில்லை, மாற்றி மாற்றி கொடுக்குறோம் நாங்கள். என்னிட்ட வந்து வேப்பெண்ணெய் சவுக்கார கரைசல் ஒரு பூச்சி விரட்டி வச்சுருக்கிறேன். 3G கரைசல்னு சொல்லி உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் மூன்றும் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி செய்த 3G கரைசல் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் பாருங்கள். இருக்கிற இருந்தா வேறு அழிக்கிறது தான் கஷ்டம், வேறு கண்டானம் கையாலே ஆளை இல்லாமல் ஆக்கிடுவேன். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பூச்சி பாருங்கள் ஒன்று அப்படி இருக்கிற ரெண்டு, இந்த வேறு தான் அந்த பூச்சி அப்படி இல்லையே சாப்பிட்ருக்குற ரெண்டு. இவர் இவர் இருக்கிறபடியாக நாளைக்கு திருப்பி 2 நாளையால் நேற்று தானே கொடுத்தினாங்க, இன்றைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு அக்னி அஸ்திரம் இல்லாட்டா 3G கரைசல் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏண்டா சரியாக இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். இது வந்து இலையை அரித்து சாப்பிட்ரும், சாப்பிட்டு பாருங்கள் இஞ்சி இதிலே ஒரு ஆள் இருக்கிற, இதை கண்டா முதல் கையால் நினைச்சு கொண்டுறணும். இவர் வந்து இலையை சாப்பிட்டு கொண்டு இருப்பார். எல்லா மரங்கள்லையும் இல்லை, சில சில இதுகளில் இருக்குது. இதில் ஒரு ஆள் இருக்குது. தெரியும் எப்படித்தான் அழைக்கிறோம். இப்போ இது எங்கள்கிட்ட இருக்கிறது அதுதான், பூச்சி விரட்டிகள் ஒன்று சொல்லி 3G கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல், மற்றது பத்திலை கஷாயம் என்று சொல்லி 5, அது நான் வீடியோ போட இல்லை, போடுறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு பூச்சி விரட்டியும் வச்சுருக்குறேன். இந்த 3 பூச்சி விரட்டிகளையும் தான் மாறி மாறி கொடுக்குறோம் நாங்கள். அது மாதிரி உரம் என்று சொன்னால் மீன் அமிலம், மீன் அமிலம் அப்படி செய்கிறேன் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். மீன் அமிலம், மற்றது பஞ்சகாவியா, மற்றது ஜீவாமிர்தம் மூண்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கு நிலத்துக்கு வந்து நாங்கள் 15 நாளைக்கு ஒருக்கா முதல் மாட்டு எரு வச்சு தான் கண்டு வச்சேன், நாங்கள் எரு போட்டு தான் கண்டு வச்சது. அதுக்கு பிறகு வந்து இதுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், மண்புழு உரம் கொடுத்துருக்குறோம். மங்காள இப்போ வச்ச கண்டு அது இன்னும் கொடுக்கல, இனித்தான் கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒருக்கா நிலத்துக்கு ஏதாவது மாட்டெரு இல்லாட்டா இது கூட்டெரு இல்லாட்டா மண்புழு உரம் கொடுத்தா சரி. இதானுங்கிற கத்தரி தோட்டம் இப்போ பூத்துட்டினம் செட் செட்டாக தான் வச்சுருக்கு. இது இது ஒரு செட் அங்காள சின்ன சின்ன செட்டாக போய் கொண்டிருக்குது. எல்லாம் வளர்ந்தப்புறம் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம், இயற்கை முறையில் செய்கிற விவசாயம் தான். இது எந்த ஒரு ரசாயன இதுகளும் நாங்கள் பாவிக்கிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா இல்லத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் ஆட்டெரு எவ்வளோ கிடக்குண்டு. தனியாக நாங்கள் எருக்களை எருவும் மற்றது திரவ பசலைகளையும் பயன்படுத்தி தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த பூச்சிகளை நாங்கள் கலைச்சி கொண்டிருக்கிறோம், கொல்லையில் கலைக்கிறோம். சில பூச்சிகளை நான் கையாலையும் பிரித்து கொண்டுருவேன். அப்படித்தான் இந்த விவசாயம் செய்கிறேன். என்னுடைய இந்த இது இதுக்கு நீங்கள் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.